பாலகாய் பாலகாயின்னு நான் எதில் குண்டு காய்க்கிறது இந்த ஓம குண்டத்துலேயே பாலை காய்க்க முடியும் அடுப்பு அண்டை கூட்டுங்க அப்போ தானே பாலை காய்க்க முடியும் கேஸ் அடுப்பும் இல்லை எந்த அடுப்பும் இல்லாமல் எதில் காய்க்கிறது ஆமாம்மா கொஞ்சம் பொறுங்க நான் தெருவில் போய் கொஞ்சம் மண்ணை வந்து போட்டு அதுக்கப்புறம் அண்டை கூட்டுறேன் அப்போ தான் பாலை காய்க்க முடியும் என்னம்மா யாகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா ஆமாண்ணே அதெல்லாம் நல்லா முடிஞ்சுது இனிமே பாலை காய்க்கணும் அதுக்கு தான் அண்டை கூட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம்மாம்மா யாகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அடுப்பு குட்டித்தனமா பாலை காய்க்கணும் இல்லைன்னா கிச்சன்லயே போய் பால் காய்ச்சிறலாமா அடுவுட்டுக்குள்ளே வச்சு பாலை காய்க்கிறது தான் நல்லது அடுப்பாங்கறையில போய் பாலை காய்க்கிறத விட இன்னும் நீ ஏற்று வாங்கின பொருள் எதுவும் வந்து இறங்கல அவன் தான் கொண்டு இறக்கவும் பொழுது தெரியுது ஐயா அப்படியா நீ மதியமே கொண்டு இறக்கிருவேனாக்கோண்ணா இந்த இப்ப கவின்னு தான் போன பண்ணி கேட்டான் மதியம் கண்டிப்பா கொண்டு வந்து இறக்கிறீன்னு நீர் காணுவேன் காசு மொத்தமா கொடுத்துட்டு போனா இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு வந்து பொருள் இறக்கிட்டு வாங்கிக்கிடுங்கன்னு வரேன்னானுவே இன்னும் அழகானோம் சரி அவனும் பொறுமையாக வந்து இறக்கட்டும் நம்மளும் இன்னும் இப்போ அழகாச்சும் முடியலல்ல பந்திக்கு எல்லாரையும் அனுப்பிட்டீங்களா நீ யாராவதுல எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு போங்க இந்த கவினை அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அவ்வளோ வரையும் சாப்பிட கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் அங்கே பரிமாறுறதுக்கு ஆள் இருக்காதுல்ல நம்ம ஒரு பயலுவ கிடக்கானுவல்ல வாயிப்பு பயிலுவ அவனும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டியோன்ட்டு அங்கே நிற்கானுவேன் கவினை கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு கொஞ்சம் பந்தி பரிமாற ஆள் தேவைப்படும் வந்துருங்கன்னு இந்த யாரு சதீஷ்னு ஒரு பையன் நினைப்பான்ல அவன் அவன் ஃப்ரெண்டு எல்லாம் போய் நிற்கானுவேன் அப்படியா சரி சரி அவனு கொஞ்சம் பாத்துக்கிடுவானுவேன் நான் தெருவுல போய் ஒரு ரெண்டு வட்டம் மண் அள்ளி கொண்டு நாலு செங்கல் எடுத்து வச்சு பாலை காய்ப்போம் எடுத்து போட்டு தெரியலேயே செங்கல் மட்டும் எடுத்துட்டு வாங்கப்பா நான் மண்ணு போட்டுறேன் இனிமே மாலையை கலத்திரலாம்ல ஆமா கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டுக்கிடுங்க பால காய்ச்சி எல்லாருக்கும் சாமிக்கு கூட்டு அப்புறமா மாலையை கலத்தலாம் சரியப்போ நான் மண்ணல்லி கொண்டு போடுறேன் இல்லை நீ இரு உங்க அப்பா மண்ணல்லிட்டு வருவாரு நான் நாலு செங்கல் எடுத்துட்டு வரேன் வரவுதான் கிடக்குல்ல ஆமா நீ வேற துணி நாலு தயிரும் இரு நானே அப்பாவே மண்ணல்லி கொண்டு போடுறேன் நான் செங்கல் எடுத்துட்டு வரேன் பால் காய்க்க பாத்திரம் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கல பெரிய பொண்ணு ஆ அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இன்னும் கடக்கற இனிமேதான் கொண்டு வரணும்னு சொல்லிருவியும் பார்த்தேன் இல்ல இல்ல அதை கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் அப்ப சரி பத்திராளி நீ என்னத்துக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கா பெரிய பொண்ணு கிட்ட நாலு வார்த்தை பியாச வேண்டியது தானலா ஒன்றும் பேசாமல் இப்படி இருக்கா முஞ்சு திக்கி வச்சுக்கிட்டு எப்பயும் அவளை திட்டி திட்டினாலும் அதை இதை கேட்பட்ல என்ன இன்னைக்கு ஒன்றுமே கேட்காம இருக்கா என்ன அவகிட்ட என்னத்த பேச சொல்றீங்க இனிமே அவகிட்ட பேசாமல் இப்படியே தான் இருக்க போறியோ நான் அப்படி சொல்லவே இல்லையே வேற எதுக்கு இப்படி மூஞ்சு திக்கி வச்சுக்கிட்டு அங்கே எங்கன்னா மூளையில் போய் நிற்கா அவையும் மாமியார் என்கிட்ட கேட்குது ஓம் பொண்டாட்டி என்ன கோவமாவா இருக்கா பெரியவனுக்கு பொண்ணுக்கு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்ததும் மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காளோன்னு கேக்குது ஏன் நீங்க அப்ப ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே அப்பா அதுக்கு தான் மூஞ்ச துக்கி வச்சுக்கிட்டு நிக்கிய நீ இங்க பாருங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் நான் எதுக்காயினும் மூஞ்ச துக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் இப்ப அதுக்கு கொண்டு உங்க தங்கச்சிய நீங்க நினைச்சேன்னா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது இங்க பாரு இல்லாம நீ பெரிய பொண்ணு மேல கோவப்படாத நான் தான் விருப்பப்பட்டு வாங்கி குடுக்கேன் அவளா எதுவும் கேட்கல நீ ஆவம் வச்சுக்க நானும் இப்ப நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கோவமா இருக்கேன்னு சொல்லலையே அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுத நான் ஒன்னும் அதுக்கு மூஞ்சதுக்கு வச்சுக்கிட்டு இல்லை வரைய போறைய எல்லாம் உங்க மருமவா எங்க உங்க மருமவா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவ என்கிட்ட எனக்கு அதுவே ஒரு மாதிரி கொட கொதிப்பா வருது உங்க மொவை தான் நான் கோவத்துல இருக்கேன் சரி அந்த கோவத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கிட்டலாம் நீ கொஞ்சம் பாலை காய்க்கிறதுக்கு நாலு பொருளை எடுத்து எடுத்துக்கொடு வரவு செருவுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கொடு அப்பதான் நீ இந்த குடும்பத்தோட இருந்த மாதிரி இருக்கும் தனியா தனியா மூணாவது மனுஷன் மாதிரி போய் நின்றுகிட்டு இருக்காத வேற பாக்குறையே என்ன நினைப்பாவ இப்ப என்ன உங்க தங்கச்சி வீட்டுக்கும் கிடந்து நான் வாங்க வாங்கன்னு வேலை செய்யணும் அதானே நம்ம வீட்டுல செய்ய வேலை பத்தாதுன்னு அப்படி இல்ல பத்ராளி நாலு பொருளை எடுத்து கொடுக்க என்ன வேணும் ஏது வேணும்னு நீ தானே அது குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு மனுஷி மாதிரி இருக்கும் யாரோ மாதிரி மூணாவது மனுஷன் ஓரமாகவே ஒதுங்கி நின்னன்னா நீ விருந்தாலும் இருக்கும் அப்படி இருக்காதுன்னு தான் சொல்றேன் வேற பெரிய பொண்ணு மாமியாரி என்ன நினைக்கும் அதான் என் பொண்டாட்டி பத்ராளிக்கு அழகு

மேலே வந்த அப்புறமா அவகிட்ட இருந்து கிஃப்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகலாம் அங்கே கீழே ஃபுல்லாக குடும்பம் இடமே இல்லை ஆமாம் ஓ குண்டமாக அதுவும் இதுவும் பொருளாக இருக்குது கீழே நமக்கு அங்கே கால் வைக்க இடம் இருக்காது அவளை இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஃப்ரீயாகிருவான் அதுக்கப்புறம் அவளே வருவா ஆமா உமா அதுவும் சரிதான் அவளே வரட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே நின்று பார்ப்போம் நல்லா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே பார்த்தாலே கீழே நடக்கிறதெல்லாம் தெரியுது ஹாலில் இருக்க டிவியை கூட இங்கேருந்து பார்த்துக்கிடலாம் போல இருக்கு ஆமா டிவில இருந்து ஞாபகம் வருது அது என் நேற்று வாங்கின பொருள் எதுவும் இன்னும் வந்து இறங்கின மாதிரி தெரியல தான் வருமா இருக்கும் இல்லையன் காலையிலேயே கொண்டு வந்து இறக்கிறா அந்த கடைக்காரன் காலையில என்ன எல்லாரும் பிஸியா இருப்பவ அந்த நேரத்துல பொருளெல்லாம் எல்லாம் இறக்க முடியாதுன்னு நினைச்ச அவன் ஒருவேளை மறுபடியும் சாயங்காலமாக கொண்டாங்கன்னு சொன்னாவலோ என்னமோ சாயங்காலமா சாயங்காலம் வந்து கொண்டு இறக்குற பொருள் எல்லாம் யார் பாப்பா பால் டைப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது கொண்டு வந்து இறக்குனாதானே பெரிய பொண்ணு அண்ணன் இவ்வளோ பொருள் செஞ்சிருக்காருன்னு தெரியும் இது என்ன பால் டைப்புக்கு வாங்கின பொருளா அவள் கல்யாண சீரை இப்ப செய்யவ எதுவாக இருந்தாலும் அவியுளுக்கு ஒரு மதிப்பாக இருந்திருக்கும்ல எல்லாரும் முன்னாடியும் பொருள் இறக்கிருந்தா இப்போ பாலை காய்க்கிற நேரத்தில் பாதி கும்பல் சாவிட அப்போ யாருக்கு தெரியும் இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்தாரா என்னன்னு அதுக்கு ஏன் நீ வருத்தப்படியா அவைய வருத்தபடியாவோ இல்லையே இவன் ரொம்ப வருத்தப்படியா ஆமாம் வேற வருத்தப்படாண்டாவ்ளாக்கும் நானும் இருந்தேன்னா முந்தின நாளே எவ்வளோத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டு இதுதான் நான் வாங்கி கொடுத்தேன் இதுதான் நான் வாங்கி கொடுத்தேன்னு வர போற எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன் ஆமா நீ இந்த வெள்ளி தட்டு ஒன்று வாங்கிட்டேன்னு இதை ஊரு முழுக்க தாம்பட்டம் வெள்ளி தாம்படம் தட்டு வாங்கி கொடுத்த மாதிரி ஆமா விலை என்னன்னு தெரியுமா வெள்ளி விற்க விலைக்கு வெள்ளி வாங்கியிருக்கேன் இந்த சாந்தியும் மீனாவும் பார்த்து என்னையும் நக்கல் அடிச்சுட்டு போறாளுவ உன் ஃப்ரெண்டு பெரிய பொண்ணுக்குன்னா தான் வெள்ளிலன்னு செயிரி ஆகும் எங்க வீட்டுக்குலாம் வந்தா நூறுரூவா மொய் கூட செய்யாண்டா அவளுக்கு மட்டும் இவ்வளவு ஜெயிரியே அவ உனக்கு என்ன செஞ்சான்னு கேட்காலு அந்தளவு நான் ஒரு பொண்ணு வச்சிருக்கலாம் என் பொண்ணுக்கு சடங்கு வந்து அவ தங்கத்துல போடுவான்னு இருக்கேன்

ஆமா எனக்கும் மறக்காம அனுப்பி விட்டுரு ஆ சரி சரி அனுப்பி விட்டுறேன் இது சின்ன பொண்ணு இதெல்லாம் பிளாஸ்டிக் செடியா இல்லனா オリジナル செடியா அழகா இருக்கு வந்த இடம் அங்க அங்க இந்த மாதிரி நிறைய செடி வச்சிருக்காங்க அழகா இருக்கு பாக்க பாக்க எல்லா இடமும் நல்லா அப்படியே அழகா படிக்கிறதுக்கு இந்த இடமா இருந்துச்சுனா சூப்பரா இருக்கும் நல்லா இதுக்குள்ள உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பேன் நானா இருந்தா நான் இந்த செடிக்குள்ள உட்கார்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பேன் எல்லா オリジナル தான் நாலு பக்கமுமே இந்த மாதிரி செடி வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார்ந்து பாத்துட்டிருக்கலாம்னு வெச்சிருபாங்களா இருக்கும். ஆமா இனிமே சின்ன பொண்ணு இங்கே தான் நடப்ப. அலகாரக்கு இந்த வீடு. எங்க அம்மா உடையே உடஏய் மண்டேங்கவதரும இப்பலாம் யார் வீட்டுக்கு? ஆமா பாவும் சின்ன பொண்ணு. முன்னாடி எல்லாம் இந்த வீட்டுக்குலாம் ஓடி ஓடி வரவா பூமாரி வீட்டுக்கு எங்க வீட்டுக்குலாம். இப்பலாம் வரஏய் மண்டேங்க அம்மா. அதான் பேய்ங்கம்மா கூட மண்டேங்கவே அதான் நான் வரமண்டீங்க. நீங்களுளா அங்க வரமண்டீங்க. வேற நான் என்ன பண்ண? நீங்களுளாது எங்க வீட்டுக்கு வரணும். நீங்களுளா வரணும்னு நினைப்போம். கடைசில எங்க வீட்டுலே சண்டை போட்டுக்கிட்டு நேரம் சரியா இருக்குமா அதனால வர முடியல.

ஐ சரி சங்கம் எனக்கானா அப்போ கேசரிலாம் எனக்கு நிறைய கேட்டால் வைப்பான் ரெண்டு வடை கேட்கணும் கேசரி ரெண்டாவது ரவுண்டு தான் கேட்கணும் நான் அவன் இருந்தால் நிறையா வைப்பான் வாங்க வாங்க சீக்கிரம் போவோம் சுவாத்து முட்டை சுவாத்து முட்டை எப்படி அலையுது வேறு என்ன பால் பொங்கிச்சா இந்தா பொங்க போகுது பொங்க போகுது ஆ பால் பொங்க போகுது எல்லாரும் கொலை விடுங்க கொலை நீதான் நல்லா கொலை விடுவிய கொலை விடு கொலை விடு பால் பொங்கிச்சு போல இருக்கு எல்லாரும் நீங்களும் கொலை விடுங்க அவ்வளவுதான் பால் குஞ்சிருச்சு எல்லாமே பால் ஆத்தி சாமிக்கு போத வச்சு படைங்க படைச்சிட்டு அவ்வளவு இருக்கும் கொடுங்க பால நல்லபடியா காய்ச்சாச்சு வருவோம்ல பாலை வாட்டி முதல் சாமிக்கு வச்சு கும்பிடுங்க ரெண்டு பேரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஆத்தி கொடுங்க பிள்ளைல எல்லாம் சாப்பிடு எடுத்துக்கு ஓடிட்டாவ இல்லாட்டினாலும் பிள்ளைலையும் உனக்கு வச்சு சாமி கும்பிட்டுருக்கலாம் சரி மாமா சாமிக்கு வச்சு கும்பிட்டுறேன் இந்த பெரிய பொண்ணு பாலை ஆத்தி தரதுக்கு பதிலாக நமக்கு ஒரு காப்பியா ஆத்தி தந்தா நல்லா இருக்கும் இருந்து பச்சை தண்ணி பல்லில் படாமல் பால் தாய்ப்பு வீட்டில் சோர வயிற்ற வெறு வயிறாக போட்டுட்டு வந்திருக்கேன் வயிறு வேற பசிக்குது குவா குவான்னு இந்த பெரிய பொண்ணு மேலே வந்தானே கிஃப்டை கொடுத்துட்டு ஓடி போய் சாப்பிட வேறலாம் வரமுடியல இனிமேல் பால் ஆத்தி சாமியை விண்டுட்டு கீழே கேளுக்கெல்லாம் பாலை கொடுத்துட்டுலாம் மேல கொண்டு வருவா நமக்கு நம்ம மேலதான் தான் இருக்கணும் இவளுக்கு தெரியுமா தெரியாதா அவங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கா நம்ம மேலே நிற்கணும் அவளுக்கு தெரியும் வருவா வருவா அதான் நான் வேற பால் கூட ஊற்றி கொண்டு வராமல் இருந்து போற ஆதான் பார்த்தேன் அழையா பாலை கொண்டு வருவா

ஆமாம் அவன் அண்ணன்காரும் காசை கொடுக்கலன்னா அந்த வீடு எழுந்திருக்காது அந்த ஆள் அப்படியே கடந்திருக்கும் வீடு எழுப்பி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பெரிய பொண்ணு அண்ணன் அவன் வேலை சாமி பொண்ணு தான் இல்லாட்டினா இவன் வீடே கட்டியிருக்க மாட்டான் இருக்கும் இருக்கும் வேறு எப்படி ஆகும் வீட்டுக்காரர் சம்பளத்தில் இப்படி வீடு கட்ட முடியும் என்ன ஒரு ஆள் சம்பாத்தியத்துலலாம் அப்படி கட்ட முடியாது பெரிய பொண்ணு அண்ணன் நல்லா வசதினால் தான் அவர் கொஞ்சம் கொடத்து உதவி இருப்பாரா இருக்கும் அதனால தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான் அந்த பெரிய பொண்ணு அதனால தான் அதனாலதான் பத்திராளிக்கா வச்சுக்கிட்டே இருந்திருக்கு நம்ம தான் எதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்குன்னு நடிச்சிட்டு இருக்கோம் பத்திராளிக்கா வீட்டுக்காரனுக்கும் நேற்று ஒரே ராத்திரி சண்டை போல இருக்கு எனக்குலாம் இங்கே தெருவுர்ல இருந்து எங்க தெரு வரைக்கும் சத்தம் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் அப்படியா எனக்கு சத்தம் எதுவும் கேட்கலையே என்ன சண்டைங்க இப்பயும் நான் கோச்சிக்கிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பெட்டி கெட்டி எல்லாம் தூக்கிட்டு போனா எப்படியோ சமாதானப்படுத்தி மறுபடியும் வேலி சாமி பிடிச்சி வீட்டுல பத்திராலே வச்சிருக்கான் இன்னைக்கு வேற வரலன்னா நாலு பேரும் ஊருக்குள்ள நாலு விதமா பேசுவா நீ இரு ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடியட்டா அப்புறம் இத பத்தி பேசிக்கிடலாம் சொல்லி வச்சிருக்கு அப்படியா திங்கி பாட்டி ஆமாடா அவ விட்டு விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் பத்துக்க ஓ இதுக்கு தான் பொறலையும் பேசுறதுங்கவா ஊருக்குள்ள நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்கன்றது இதுதான் போல புலா இருக்கு

இங்க பாரு இது குட்டி தாம்பளம் தட்டு அவ்வளவுதான் என்ன வெள்ளில இல்ல அதனால பெருசா வாங்க முடியல ஏதோ என்னால முடிஞ்சது வாங்கிருக்கேன் இந்தா நீ எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன்ல பார்த்தேன் பரவாயில்லையே வாங்கிட்டு வந்திருக்கிய சரி தேங்க்ஸ் ஒன்னும் வாங்கிட்டு வரப்படாதுன்னு தான் நினைச்சேன் சரி வேற வாங்கலன்னா வேற ஊர் உலகம் நம்மள தட்டி தப்பா பேசுமே அப்படின்றதுக்காக வாங்கினேன் அதானே பார்த்தேன் நீ ஒன்னும் பாசத்துல வாங்கிருக்க மாட்டியே நாலு பேர் ஒன்னையாதான் கேவலமா திட்டிடக்கூடாதுன்றதுக்காண்டி வாங்கியிருக்க அதானே சரி இல்லைடா உனக்கு என்ன வாங்க என்ன வாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா லட்சுமி அக்காவும் சரசக்காவும் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினாங்க சரி அதை வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி நான் வாங்கினேன் வேற ஒன்றும் இல்லை அப்படியா சரஸ் லட்சுமி அக்காவும் அப்படி என்ன வாங்கினாவே எனக்கு தெரியாம நீ ஆத்தி ஆம்பி நடத்த அவ்வளோ சுற்றிட்டு அடந்திய வேற எப்படி வாங்கினியே இதெல்லாம் உன் கண்ணை தப்பி போய் உனக்கு தெரியாம வாங்கணும் சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படியா தான் எங்கேயும் அலைய முடியல அதனால வாங்க முடியல பெரிய பொண்ணு சரி விடல அழிச்ச வச்சு வருத்தப்படாத அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் இருக்கு என் வீட்டில் வேற என்ன வேணும்னு உட்ட கேட்க போறேன்னு சொல்லு நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு இந்த பெரிய பொண்ணு எங்களோட கிஃப்ட் ஆமா பெரிய பொண்ணே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காமாட்சி வளக்க தான் வாங்கணும் பத்திக்க சாமி ரூம்ல வச்சு கும்பிடுறதுக்கு வெள்ளில அப்படியே வெள்ளிலயே வாங்குனீங்க ஆமா பெரிய பொண்ணே இந்தா ஓபன் பண்ணி பாக்கட்டுமா லட்சு ஆ பாரு பார்த்துட்டு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லு ஆ சரி ஐ காமாட்சி வளக்கு சூப்பரா இருக்கு லட்சு சரசகோ தேங்க்ஸ்

சரி சரி அப்போ அவ்வளோதானோ அப்போ நான் நான் இன்னும் சமையல்காரனுக்கு காசு கொடுக்கணும் இன்னும் பந்தல்காரன் போட்டதுக்கு காசு கொடுக்கணும் இன்னும் ஒரு சில பேருக்கு இன்னும் அட்வான்ஸ் காசு கொடுத்ததோட தான் இருக்கு பேலன்ஸ் அதுக்கப்புறம் தாரேன்னு சொல்லியிருந்தேன் பத்துக்க எப்படியும் மொய் காசு பிரியும்ல அதுல இருந்து கொடுத்துக்கிடலான்ட்டு தான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன் பத்துக்க சரி இதுவே போதன்னு தான் நினைக்கிறேன் பார்த்துக்கிட்டலாம் இன்னும் அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு கிடக்கு சமாளிச்சிடலாம் உன்னால என்ன பிடிக்க முடியாதே ஏ ஏ ஏ எங்க பிடி பாக்கலாம்

நீ உன் அவளுக்கு சொல்லி கொடுக்காத இல்ல லட்சி நான் சொல்றது உண்மைதானே ஒவ்வொன்னா வியானனா அவிய கிட்ட தான் கை நீட்டிக்கிட்டு நிக்கணும் எப்படியும் பெரிய பொண்ணு கையில கொடுத்தே எல்லாமே அவ விட்டு சொந்தமா இருக்கும் அவ விட்டு சொந்த காசு தான அது அவ என்ன வேணாலும் பண்ணலாம்ல அது எதுக்கு அவிய வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும்ங்க அவிய வீட்டுக்காரர் சொந்தம் எல்லாம் அவர் கையில கொடுத்துறோம் போய் காசை அதெல்லாம் அவரு வீட்டு செலவுக்கு வச்சிடுவாரு இவ விட்டு சொந்தம் கொடுக்காத எதுக்கு இவ அங்க கொண்டு போய் கொடுக்கணும் அது அவ கை செலவுக்கு வச்சிட வேண்டியது தானே இதெல்லாம் என்ன கொடுக்கணும்னு அவசியமா என்ன பொண்ணே மாதிரி ஒரு நாலு பேர் ஊருக்குள்ள இருந்தால் போகும் குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு ஐயே என்ன எல்லாரும் பெரிய பொண்ணுக்கு ஆத்திர அவசரத்துக்கு யார்கையும் நம்பி பார்த்தேன் நீங்கள் இப்படி சொல்றீங்க நாளைக்கே ஒரு சேலை சட்டன்னு தைக்க வேண்டியது இருந்தா அப்பையும் அவைய கையில நீட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம ஆரி ஊருக்கு தைக்க கேட்போம் அப்ப காசு தரம் அந்த நேரத்துல இந்த காசை கொடுத்து நம்ம ஆரி ஊருக்கு பிளவுஸ் தைச்சு கிடலாம் எல்லாத்துக்குமே வீட்டுக்காரன் நம்பி இருக்க முடியுமா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டையை போட்டு வச்சாதான் நம்ம கை செலவுக்கு வச்சுக்கிடலாம் இதை சொன்னால் நம்மளை கெட்ட வாங்கிய போதும் போதும் நுப்பாட்டு அது பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிடுவாவ அவளே கொடுத்தாலும் நீ கொடுக்காண்ட உடம்புண்ட பிள்ள இருக்க எக்கோ இதெல்லாம் நம்ம தான் அக்கம் பக்கம் இருக்கிறதா சொல்லி கொடுக்கணும் கொடுத்துறாத நாலு பின்னா உன் கையில் பத்து பைசா இருக்காதுன்னு அவ புருஷன் என்ன அவளுக்கு கையில காசு குடுக்காமலா வச்சிருக்கா இல்லன்னா அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி குடுக்காமலா இருக்கான் வேற எதுக்கு அவ புருஷன் காட்டாம காசெல்லாம் மறைச்சி வைக்கணும் ஐயோ நான் மறைச்சு வைக்க சொல்லல அவன் செலவுக்குலாம் எதுக்கு கொடுக்கணும்னு தான் கேக்கேன் இல்லலா உமா ஏற்கனவே வீடு கட்டும்போது நிறைய செலவாயிட்டு வேற எங்கள் வீட்டுக்காரர் செலவுக்கு என்ன பண்ணுவாரோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதான் மொய் காசு இருந்தேன்னா கொஞ்சம் இந்த சாப்பாட்டு செலவு பந்தல் செலவுன்னு சின்ன சின்ன செலவுகளுக்காவது யூஸ் பண்ணிக்கிடுவாள்ல அதுக்கு தான் கொடுத்தேன் எப்படி இருந்தாலும் வேற கடன் வெளியே வாங்கணும் இல்லை வட்டிக்கு வாங்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி யார் கையிலேயாவது தான் போய் நிற்கணும் அதுக்கு இதுனா உதவியாக இருக்கும்ல நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சிக்கிட்டு எதுக்கு நம்ம வீட்டுக்கார அடுத்தவங்கக்கிட்ட காசுக்கு போய் நிற்கணும் அதனால தான் கொடுத்தேன் இருக்கணும் இப்படிதான் குடும்ப கஷ்ட நஷ்டத்தை அறிஞ்சு நடந்துக்கணுமாங்கிறது ஒரு பொம்பளை பரவாயில்லைய பெரிய பொண்ணு நல்ல பொறுப்பா பேசுறிய இப்படிதான் இருக்கணும் பெரிய பொண்ணுக்கு கூட பொறுப்பு வந்துருச்சு என்ன இந்த உமனுக்கு பொறுப்பு வரலையே ஆமா ஆமா உங்க பருப்பு பொறுப்பெல்லாம் நீங்களே வச்சுக்கிடுங்க ஆளை விடுங்க நான் வீட்டுக்கு போறேன் ஆமா பெரிய பொண்ணு நாங்கள் வேலை வீட்டுக்கு போயிட்டு வரோம் என்ன லட்சம் எல்லாம் கிளம்புறேங்க இருங்க எங்க புரிய எல்லாரும் நீ நல்லபடியா பாலை காய்ச்சிட்டா இனிமே என்ன நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தானே நீ இனிமே உங்க வீட்டுல வந்தீங்க போறையில எல்லாரும் பார்க்கணும்ல ஐயில் வச்சுங்க இருங்க இன்னும் மதிய சாப்பாடெல்லாம் இருக்குது இன்றைக்கி ராத்திரி இங்கே தான் தங்கணும் நீங்களோட இங்கே தான் தங்க வருவீன்னு இருக்கேன் நீங்கள் என்ன கிளம்புறீங்க ஐயா பெரிய பொண்ணு நான் இங்கே தான் வந்து தங்குவேன் நான் இப்போ வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்து வைக்கணும் அங்கே நிறைய பொங்கல் இங்கல் சாம்பார்னு நிறைய இருக்குது வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சேன்னா நாலு அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம்ல அதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் அதுக்கு தான் நான் போகிறேன் போகிறேங்க அடைச்சி ஓத்துக்கு செத்தவளை

ஒரே அவி அம்மா வீட்டுக்கு ஓடிடுவா போல இருக்கு அப்பப்ப வருவாவ போவாவ இப்ப ரீசெண்டா வந்திருக்காவ போல இருக்கு அதான் தம்பி தம்பி பண்ணிட்டு இங்கதான் கிடக்கானு எங்க அம்மா சொன்னா அதான் சரி சாப்பாடு கொடுத்து தான் வர சொல்லியிருக்கேன் அதனால பாண்டி வாரேன்னா சரி அப்ப உனக்கு வியானன்ற அளவுக்கு எடுத்து கொடுத்து விடு யாரும் தர முடியா சொல்லு நான் வாரேன் லட்சுமி அக்கா சரசக்கா நீங்கள் உள்ள இன்னைக்கு இங்கதான் தங்கணும் பெயராதிங்க என்ன ஐயே பெரிய பொண்ணு எங்க வீட்டுக்காரருக்கு நான் சாப்பாடு கொண்டு போன பெரிய பொண்ணு அவரு காலையிலக்கு இங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன் அந்தால வந்தாரு இனிமே மதியத்துக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு தான் சொல்லி விட்டுருக்கேன் ஐயே உங்களுக்கு விஷயம் தெரியாத தண்டபணி என்ன இப்போ தான் சாப்பிட போறாவ நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா முத ஆ நாங்க எல்லாம் சாப்பிட்டோம் எங்க இப்போ தான் வந்துட்டு போறாரா அப்பவே அவரு சாப்பாடு அனுப்பி விட்டன காலையிலே இங்க தான் வரேன்னு வந்தாரு சாப்பிட்டு தோட்டத்துக்கு போய் பார்த்தேன் ஐயோ இல்லை நீங்கள் அப்போ சாப்பிட போன நேரத்தில் தான் அப்போ வந்துட்டு போயிருப்பாவன்னு நினைக்கேன் தண்டை அண்ணே அப்புறம் சின்னத்துறண்ணே சரசக்கா வீட்டுக்காரரு எல்லாரும் வந்துட்டு போனாவ வந்துட்டு வாழை குளம்லாம் அரிசி எல்லாம் வாங்கி தந்துட்டு போறாவ ஆமா அரிசி வாழை குளம்லாம் வாங்கி தரணும்ல நான் மறந்துட்டேன் பத்துக்க சின்னத்துல தான் ஞாபகப்படுத்தினா இப்போ தான் போயிட்டு உடம்புடியில போய் வாங்கிட்டு வரோம் நேரம் ஆகி போச்சு கடை கடையெல்லாம் இன்னும் நேரமா திறக்கல அந்தளவு நின்று வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு

எக்கோ அவ்வளவும் பெரிய பெரிய வாழத்தா இருக்கோ எல்லாம் செவ்வாழை கற்பூரவள்ளி பூலாஞ்செட்டுன்னு நல்ல பெரிய பெரிய வாழத்தார் அவ்வளோத்தையும் வச்சு என்னென்னு சாப்பிட சொல்லுங்க இனிமேல் வந்திருக்கே சொந்தக்காரரு அப்புறம் எல்லாருக்கும் அக்கம் பக்கம்தான் கொடுக்கணும் நல்லா இருக்கும்போதே கொடுத்தா தான் நல்லது அப்புறம் வீட்டிலேயே கடந்து அவ்வளவும் வீணாக போயிரங்கோ நல்லா இருக்கும்போதே நாலு பேருக்கும் கொடுத்துருந்தோம் சரியில்லை பெரிய பொண்ணு நீ சொல்றது சரி இருந்தாலும் பால் காய்ச்சல் இன்னைக்கே எடுத்து கொடுக்கணும்னு நினைக்காத நாளைக்கு நாலாண்டைக்கு போல நீ கொடுத்துக்கிடலாம் நாலு நாலாண்டைக்கு வரைக்கும் தாங்கும்லாம் வளர்த்தரலாம் அதுக்கப்புறம் கொடுத்துக்கிடலாம் பால் காய்ச்சல் அன்னைக்கே வீட்டிலருந்து அவ்வளோத்தையும் கொடுத்து விடணும் அரிசி பழனு கொடுத்து விடணும்னு நினைக்காத ஆமாடா பெரிய பொண்ணு உங்க மாமியார் வேற சத்தம் போடும் அன்னைக்கு கொடுக்க கூடாது நான் ரெண்டு நாள் ஆவட்டும் அதுக்கப்புறம் கொடுத்துக்கிடலாம் ஆ சரிக்கோ ஆமாம் மைனி இங்கே அவிய கீழே தான் நின்னாவே அதிகம் மூஞ்சுதான் வாடி போய் இருக்கு என்னன்னே தெரியல இன்னைக்கு அதிகம் என்கிட்ட பியாசே இல்லை சிரிச்சேன்னு சிரிக்க கூட இல்லை சிரிக்காம அப்படியே போயிட்டாவ என்ன யோசனையில போயிட்டு இருக்க ஆளு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னன்னு தெரியலக்கோ என்கிட்ட கூட ஒழுங்கா பியாசல ஏதாவது கேட்டா பதில் சொல்றாவ இல்லாட்டினா பதில் சொல்ல மாட்டேங்காவ முன்னாடி சும்மானாலும் நாளும் திட்டவாவது செய்வாவ இப்ப திட்ட கூட மாட்டேங்காவ என் பாட்டுக்கு இருக்காவ அதான் கஷ்டமா இருக்கு கவினு வரையெல்லாம் மருமவா எங்க மருமவாங்கன்னு கேக்காவ மருமவாவிய அம்மா வீட்டில் இருக்கான்னதும் கோவப்படியாவே இங்கே இதுக்கு கூட வரமாட்டாலாம்னு சொல்லி கேட்காவ அப்படின்னு சொல்லி சொன்னாவேன்னு சொல்லிட்டு இருந்தான் என்னமோ தெரியல ஒண்ணு அதுக்கு அதுக்கெல்லாம் கோபமாக இருக்க மாட்டா உனக்கு உங்கள் அண்ணன் வாங்கி வாங்கிட்டு அந்த இருப்பவளாக இருக்கும்னு எனக்கு தோணுது தான் அவைய பொருள் எடுக்க இடத்துக்கு கூட வரல நானும் அப்படி தான் முதல்ல நினச்சேன் வேற கவின் இப்படி சொன்னதும் ஒரு வேளை அதுக்கும் கோபமாக இருப்பாவோ இன்னமும் தெரியலையுன்னு நினச்சேன் ஏன்னா பொங்கல் உங்கள் சமயத்தில் இருந்தே அவளுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல சண்டை கவின் கிட்டே எங்கள் மைனி சரியாக பேசல சரி சரி அது மானிய மர்மங்களுக்குள்ள சண்டையில அப்படிதான் இருப்பாவ அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது உங்ககிட்ட பேசியாவளான்னு பாரு இல்லைன்னா நீயாவது வழியதே பேசு ஆ சரிக்கோ அதெல்லாம் நான் எங்கள் மைனிகிட்டே பேசி பார்த்துக்கிடுங்க சரி உங்கள் பிள்ளைகள்லாம் எங்க வரும்போது அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறமா ஆளையே காணோம் வீட்டுக்கு போயிட்டாலும் ஆமா அவள சின்ன பொண்ணு கூட தான் சுத்திக்கிட்டு திரிஞ்சாலவே போட்டா எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னாலவே லட்சுமியா தான் வீட்டுல இருப்பாளுவளா இருக்கும் பிள்ளைகள் வேலையும் வர சொல்லுங்கக்கு அவளுலாம் வந்தா நல்லா கலகலன்னு இருக்கும்ல ஏதாவது கேம் கேம் விளையாடலாம் ராத்திரியும் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்பதான் வருவாளுவே வீட்டை பார்த்தது அங்கங்க நின்னு சுத்தி சுத்தி போட்டா எடுத்துக்கிட்டு தெரிஞ்சாலவே அவளுக்கு கூப்பிட்ட உடனே வந்து நிப்பாளுவே பேரு இவ்வளவு பெரிய வீடை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா ஆமா பெரிய பொண்ணு வீடு சூப்பரா இருக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கூட சுமாராதான் தெரிஞ்சிட்டு வீடு கட்டி முடிச்சு எல்லாம் என்னதும் அழகா இருக்கு பெரிய திஸ்டி பூசணிக்காவா வாங்கி பால் காய்ப்பு முடிஞ்ச அப்புறமா நல்லா பெருசா உங்க ஃபேமிலியா வச்சு சுத்தி கொண்டு போய் உடைச்சிருங்க ரோட்ல ஆமா கல்லடி பட்டாலும் கல்லடி பட விடாதுன்னு பாவ அதனால பெரிய பொண்ணு நீங்களே பரவு ராத்திரி உங்க மாமனார வச்சாவது சுத்தி கொண்டு போய் உடச்சிருங்க என்ன சரிக்கோ சரி அங்க சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போயிரும் நான் சீக்கிரமா போய் எடுத்து வீட்ல குடுத்துட்டு அப்புறமா வாரின் துணி எல்லாம் மாத்திட்டு ஆமா பெரிய பொண்ணு நானும் துணியெல்லாம் மாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு வாரேன் எங்க மாமியாரும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வேற அது நான் எட்டியே பாக்கலங்கோ வீட்டுக்கே வரல அந்த போயிட்டு ஏதாவது புலம்பிட்டு அடக்கும் நான் வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு துணி கொஞ்சம் கடந்துச்சு அதெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்புறமா வாரேன் பெரிய பொண்ணு சரிக்கோ உடனே வாங்க என்ன வராம அடக்காதீங்க இழிச்சவாச்சு நீ எங்கேயும் போவான்டா நீ இங்கே என் கூட இரு பிறகு ஒருக்கா போயிட்டு வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு அடக்காத நீ இங்கே இரு எங்கேயும் போவான்டான்

சரி பெரிய பொண்ணு அப்ப நாங்களும் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாரேன் என்ன ஆ சரி ஏகே ஏஹே என்னைய பிடிக்க முடியாது எப்படி தப்பிச்சேன் பத்தியா ஏய் சிம்பு என்ன பாட்டி இல்ல வாங்க பெரிய சிம்பா ஏன் பேரு சிம்பு நல்ல உனக்கு பேர் வச்சிருக்காவே பெரிய சிம்பு சொம்புடி ஏன் பேரும் பேரும் சிலம்பரசன் நாங்க சிம்புன்னு கூப்பிடுவோம் வாங்க பெரிய சிம்பா ஏன் பேரு சிலம்பரசன் இல்ல சிம்பு என்ன பேரு சிம்பு சொம்பு இங்கலாம் எல்லாம் வளட வெளிய போய் விளையாடுங்க இங்க நெருப்பு இருக்கல நெருப்பு பக்கத்துல இப்படி என்ன விளையாடிட்டடா பாவே இவன் என்ன வெளிய விளையாட நான் சுட்டி சுட்டி வாரம் பாட்டி அவன் துரத்தி துரத்தி வந்து தொட வராம் பாட்டி இங்கன நான் அவ வந்து ஒட்டு கிடந்துங்க அவ நான் இத சுத்தி சுத்தி வारे சின்ன பிள்ளைங்க இங்கனலாம் விளையாடப் படாது ஒழுங்கா வெளிய போய் விளையாடுங்க ஓடுங்க ஆ சரி பாட்டி எல்லсун போ வா வெளிய போய் விளையாடுவோம் ஆ வா வா வெளிய போய் விளையாடுவோம் எங்க தங்கச்சிலாம் வெளிய தான் விளையாடிட்டு இருக்கா ஆ சரி சிந்த்ரன்னா நான் நல்ல friend தெரியுமா இந்த பெரியவونی எங்கடல போனா ஏ பெரியவனே பெரியவனே என்னாச்சு சித்தி இந்த பெரிய பொண்ணு எந்தால போனா கூப்பிட கூப்பிட சத்தமே தர மாட்டீங்க அவ அங்க மேல தான் ஐயா வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது சேகர் தான் அந்த வெளிய போய்ட்டானே அவ அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்போ ஏல பெரிய பொண்ணே பெரிய பொண்ணு மேல ஏறி இப்ப ரெண்டு மூணு பேர் சத்தம் கேக்குதே ஆமா மேல தான் அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா அதான் கூப்பிட கூப்பிட சத்தம் தர மாட்டீங்க ஏல பெரிய பொண்ணே ஏல பெரிய பொண்ணே உங்க மாமியார் கீழ கடந்து கூப்பிட்டு அடக்கு பாரு ஐயா அம்மா யார கூப்பிடு மேல சத்தம் கேக்கேன்னு பார்த்தேன் நான் கூட முதவே நீ என்னன்னு கேளு நாங்களே போய் வரோம் ஆ சரிக்கோ இந்த கும்பலோட தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு நின்னு இருக்கா அதனாலதான் கூப்பிட கூட அவளுக்கு காது கேட்காம இருந்திருக்கு என்னத்தே எதுக்கு கூப்பிட்டிய ஏன்னா சின்ன பிள்ளைல இந்த ஓம குண்டத்தை சுத்தி சுத்தி வருது நெருப்பு திருப்பு எல்லாம் விழுந்துட்டு என்ன பண்றது நீ இதெல்லாம் இருக்காண்டாமா எத்தே அதுக்குன்னு நான் இதுல காவல் இருக்க முடியுமா யாராவது பாக்குறையே பிள்ளைகள் வேலை துரத்தி விட வேண்டியதுதான் இங்கன்னா விளாடப்படாது வெளியவே விளாடுங்கன்னு நான் அதுக்குன்னு இதுல உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டே இருந்தா மத்த வேலையெல்லாம் யாரு பாப்பா இப்போதான் உங்க பையன் வந்தாரு வந்து செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும் பீரோல இருக்குதுல அதை கொஞ்சம் எடுத்துதான்னாரு அதனால என்கிட்ட இருந்து மொய் காசையும் சேர்த்து எடுத்து கொடுத்தேன் இப்படி ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா போக தான் முடியும் இங்கேனே காவலுக்கு இருக்க முடியுமா சரி அந்த குத்து எடுத்து இப்படியே இதெல்லாம் யார் எடுப்பான்னு சொல்லி வச்சிருக்க எத்தே எனக்கு தெரியாதுல்லே இதெல்லாம் இப்ப எடுக்கணுமா எடுக்கப்படாதான்னு அதனால தான் சரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிடலான்னு இருந்தேன் நீங்களும் வெளியே போயிட்டியே சாப்பிட்றதுக்கு வந்தப்புறம் கேட்டுட்டு எடுத்து வைக்கலாம்னு இருந்தேன் வேற எடுத்து வச்சாலும் சத்தம் போடுவிய எடுத்து வைக்கலனாலும் சத்தம் போடுவிய நான் என்னதான் பண்றது ஆமா இவ எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு தானே செய்யா அந்த இதையும் கேட்டுட்டு செய்யலாம்னு இருந்திருப்பா நடிக்காத சீக்கிரமா எடுத்து சாமி ரூம்ல அவ்வளோத்தையும் கொண்டு போய் வைக்கி சின்ன பிள்ளைகள் வழக்கு இலக்கு எதையும் தட்டி போட்டு போகுது ஒரு சம்பு தண்ணியை கொண்டு வந்து வாம குண்டத்தை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு கொஞ்சம் அணைஞ்சிருக்கட்டும் பிள்ளைகள் எதுவும் கை கீ வச்சிடப்படாது ஆ சரி தே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் அந்த அரிசியில பொங்கல் செய்யணும்னு சொன்னார் ஐயரு ஞாபகம் இல்லையா ஆ ஞாபகம் இருக்கு தே ஆ அந்த அரிசியும் பத்திரமா எடுத்து வை

அவன் நீ கொண்டு காசு குடுத்து வச்சிருந்தான் ஐயருக்கு எல்லாம் கொடுத்தேன் குடுத்து குடிச்சு அப்புறம் வேற இருந்து மிச்ச காசும் இருக்கு அத அவன் கையில குடுக்கணும்னு பார்த்தேன் அது கூட சேர்த்து நம்மகிட்ட இருக்கிற காசையும் கொடுத்துருவோம் அவன் செலவுக்கு வச்சுட்டு போட்டோம் இனி சாப்பாடு அப்புறம் பந்தலுக்கு எல்லாம் காசு குடுக்கணும் எப்படியோ ரெடியா சேட்டுக்குன்னு எல்லாத்தையும் குடுக்கறதுக்கு அவங்க ஏதாவது